ஹலோ காய்ஸ், இப்படி தான் இது உருவானுச்சா? ஓ, இதுக்காக தான் இது கண்டுபிடிக்கப்பட்டதா? அப்படின்னு இருக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது, இப்படி தான் இது உருவானுச்சு அப்படின்னு இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் கொஞ்சம் ஹாரராக இருக்குது இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நிறைய பேர் என்னை வார்த்தையாலே வறுத்து எடுத்துட்டீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் வேறு மாதிரின்னு கேட்டதுனால நான் கொஞ்சம் வேறு மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் முன்னாடி அச்சயா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இந்த கடை வந்து தஞ்சாவூரில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. 11 வயசுலேருந்து எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தீபாவளி ஆஃபர்ஸ் வேறு போயிட்டுருக்கு. ஸோ ஜீன்ஸு டிஷர்ட்டு எல்லாமே பிராண்டட், ரேட்லாம் ரொம்ப கம்மி. ஸோ 1500 அதுக்குள்ளேயே நம்ம 2-3 வாங்கிடலாம். ஸோ வேணுன்றவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். 1 ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஆல்ஸு. இப்போ பார்க்க போகிறது ஹீல்ஸு, ஹை ஹீல்ஸ். இது வந்து ஒரு செருப்பு. ஸோ வேர்ல்ட் வைடாகவே எல்லா மக்களும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெண்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலர் ஒழுங்காக நடப்பாங்க, ஒரு சிலர் அப்படியே போட்டு அப்படியே நடப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு நட வராது. ஸோ ஒரு சிலர் பார்க்கும் போதே செம்ம அழகாக இருக்கும், அழகாக அண்ணன் நட போட்டு நடப்பாங்க. என்னடா ரசித்து சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ரசித்ததுனால தான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹை ஹீல்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் ஹை ஹீல்ஸ் வந்து எப்படி உருவானது, ஸோ யாருக்காக முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மாதிரி ஹை ஹீல்ஸ், ஸோ இப்போ எப்படி கேர்ள்ஸ் கிட்ட மாறுனுச்சு, அது எல்லா கதையும் பார்க்கலாம். பட் ஹை ஹீல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உருவாக்கப்பட்டது பெண்களுக்கு கிடையாது. வாட் அப்புறம் என்னடான்னு பார்த்தா, யா கைஸ், ஆண்களுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த ஹீல்ஸ்ன்றது. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்கள. ஸோ இந்த ஷூ வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஹை ஹீல்ஸ் ஷூ. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லாகவே மன்னர் ஆட்சின்ற மெத்தட் தான் இருந்துச்சு. ஸோ மன்னர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஷூவெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. மன்னர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த மாதிரி ஒரு ஹைஹீல்ஸ், இந்த மாதிரி ஒரு செருப்புன்றது. அவங்க ஆட்சி புரியும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிச்சாக தெரியணும், நல்லா லுக்காக தெரியணுன்றதுக்காக ஆண் மன்னர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த மாதிரி ஒரு ஹைஹீல்ஸ்ன்றது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வர மன்னர்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து மன்னர்களோட படையெடுப்பெல்லாம் அப்படியே வந்து மன்னர்கள் ஆட்சி முறையெல்லாம் அழிஞ்சு மக்கள் ஆட்சி முறை எப்போ வளர ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் தொன்று தொட்டு அந்த பாரம்பரியம் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதுனால அது வந்து ஆண்கள்கிட்டருந்து பெண்கள்கிட்ட வர ஆரம்பிச்சது. முன்னாடி வந்து மன்னர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆண் மன்னர்கள். ஸோ இப்படி தான் வந்து மன்னராட்சி முறை அழிஞ்சதுனால தான் ஆண்கள்கிட்டருந்து பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹைஹீல்ஸ்ன்ற முறையே வர ஆரம்பிச்சுது. சீட்டில் இருக்கும் கல், இப்போ பார்க்க போகிறது ட்ரெட்மில்லு. ட்ரெட்மில் இது வந்து ஒரு உடற்பயிற்சி சாதனம், இது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ ஜிம்மில் இருக்கும் இது. இதனால நம்மளோட உடம்போட எடையை வந்து குறைக்கலாம், உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரெட்மில்லோட கதையை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அது உடம்போட எடையை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. இது எதனால் உருவாக்கப்பட்டது, இது எப்படி உருவானுச்சுன்றதெல்லாம் பார்க்கலாம் டீட்டெயிலாக. 1800 அந்த டைமில் வந்து கோர்ட்டு கிடையாது, அவ்வளோவா வந்து சிறைகள் கிடையாது, அதனால் நிறைய பேரை வந்து தூக்கில் போட மாட்டாங்க. மக்கள் எப்பப்போலாம் தப்பு பண்ணுறாங்களோ மக்களெல்லாம் ஒன்றா கூட்டி அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் ஒரு ட்ரெட்மில்ன்றது. ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும், அதில் வந்து மக்களை நிற்க வச்சு அவங்கள வந்து ஓடிக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க, நடந்துக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இதனால் டயர்டு ஆடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இதுவே வந்து ரொம்ப பெரிய தண்டனை மாதிரி இருக்கும், கண்டினியூஸாக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதனால் கொண்டு வரப்பட்டது தான் ட்ரெட்மில் ஒரு மெத்தடுன்றது, மக்களை தண்டிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இப்படிப்பட்ட ட்ரெட்மில்ன்றது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற ஆரம்பிச்சுது. வில்லியம்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ட்ரெட்மில் அவரோட வீட்டில் உருவாக்குனார் சும்மா அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அது வந்து உட்டில் வர ஆரம்பிச்சிது, நிறைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1920, 1913 அந்த டைம்லலாம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்டனை முறையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது. யாரையுமே மக்களை வந்து அப்படி தண்டிக்கல, ட்ரெட்மில்லை வச்சு தாள்சல் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த முறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிது. 1999, 2000 அதுக்கப்புறம் தான் ட்ரெட்மில்ன்றது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பார்க்குற ட்ரெட்மில்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ ஜிம்மில் இருக்குது, பட் இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஜிம்மில் வச்சுருக்காங்க. பட் ஸ்டார்டிங்கில் இது உருவாக்கப்பட்டதுக்கான ரீசன் வந்து மக்களை வந்து தண்டிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அவங்கள வந்து ஓட வச்சு நடக்க வச்சு அவங்கள துன்புறுத்தி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணணும், அவங்கள சாவடிக்கக்கூடாது ஆனால் டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. ஃபாரின் போகணும்னா தேவை விசா. இப்போ பார்க்க போகிறது பீஸா, டாமினோட்ஸ் பீஸா. நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், அட்லீஸ்ட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லேயாவது பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பீட்சாவோட லோகோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது என்ன கதை, அது எப்படி உருவானுச்சு அப்படி இதை பற்றிலாம் பார்க்கலாம். 3 பேரால் உருவாக்கப்பட்டதான் டாமினோட்ஸ் பீஸான்றது. ஜேம்ஸ், டாம், அப்புறம் வந்து டாமினிக்னு சொல்லிட்டு 3 பேரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த லோகோ பார்த்தாவே தெரியும், பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் 3 டாட் இருக்கும். அது த்ரீ டாட்
அது வந்து ஆக்சுவலி வந்து அதுக்கெல்லாம் மீனிங் இருக்குது, அது என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த லோகோவில் இருக்க அந்த பாக்ஸ் வந்து பீட்சாவோட பாக்ஸை குடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டாட் இருக்கும். அந்த டாட் வந்து எப்படி வந்துச்சுன்னா வந்து பீட்சா வந்து ஃபஸ்ட்டு வந்து December 9, 1961 அமெரிக்காவில் இருக்க மிக்சிகனில் தான் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அமெரிக்காவில் தான் மூணு ரெஸ்டாரண்ட் ஃபஸ்ட்டு வச்சாங்க. ஸோ அதனால தான் அந்த த்ரீ டாட் வச்சாங்க அவங்க லோகோ கிரியேட் பண்ணி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும் போது அதில் அந்த லோகோவில் வந்து ஒவ்வொரு டாட்டாக ஆட் பண்ணலான்னு நினச்சாங்க. பட் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை, வேர்ல்டு வைடாக சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அதனால் அந்த மூணே மூணு இடத்துல மட்டும் ஸ்டார்டிங்கில் இருந்த ரெஸ்டாரண்ட் வந்து உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது. அவங்களோட பிரான்ச்சஸ் நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ மட்டுமே உலகத்தில் வந்து 17,000 ரெஸ்டாரண்ட் இருக்குது, டாமினோஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ அதனால் அந்த முடிவை அவங்க மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் எப்படி அவங்க மூணே மூணு இடத்துல அமெரிக்காவில் இருந்துச்சோ அதனால தான் அந்த டாட் அந்தல மூணே மூணு டாட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேர்ல்டு வைடாக பரவதுனால அந்த டாமினோஸுன்றதை அப்படியே அந்த லோகோவை அவங்க இப்போ வரைக்கும் மாற்றாமல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டாமினோஸ் பீஸா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டாமினிக்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டெலிவரி பாய் வந்து தான் அதுக்கப்புறம் தான் சொல்லி பேர மாதிரினார் டாமினோஸ்னு இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பீட்சா ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த லோகோவை அவங்க மாற்றவே இல்லை. ஸோ அந்த லோகோக்கு பின்னாடி இருக்க கதை இது தான். ஸோ அந்த மூணே மூணு இடத்துல இருந்தது இப்போ வேர்ல்டு வைடாக இருக்குது. ஸோ இதனால தான் வீடியோக்கு வேணும் லைக்ஸு. இப்போ பார்க்க போகிறது ஸ்பைக்ஸு. ஸ்பைக்ஸ் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அத்லெட் ஷூ. ஸோ இதை போட்டுட்டு எல்லாம் ரன்னிங் ஓடுவாங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைக்ஸ் நிறையா இருக்கும், முள்ளு மாதிரி போன்ற அமைப்பு அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், இது எதுக்காக இருக்குது, இது உண்மையாகவே வந்து அத்லெட்ஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதான்ட்டு. பட் இது வந்து அத்லெட்ஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதால் இது எப்படி உருவானுச்சு, இது என்ன கதைன்றதை பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து ஒலிம்பிக் இருக்கும். ஸோ ஒலிம்பிக்கில் ஓடுறவங்களுக்கு வந்து நார்மலான ஷூ போட்டு தான் ஓடுவாங்க, சில பேர் ஷூ இல்லாமலாம் ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒலிம்பிக்கில் 1936 வந்து அடிடாஸ்லேருந்து சொல்லிட்டு ஒருத்தரால் உருவாக்கப்பட்டதாக அந்த ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்காரு. பார்ட்டிசிபேட் பண்ண போகும்போது நார்மலான ஷூ வாங்கி இவராக வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்காரு. அவரோட ஷூ பின்னாடி ஆல்டர்னேட் பண்ணி ஸ்பைக்ஸ் மாதிரின்ற ஒரு அமைப்பை வச்சு 1936 அடிடாஸ்லர் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு ஒலிம்பிக்கில். அந்த டைம் ஒலிம்பிக் நடந்துட்டு இருந்த டைமில் வந்து இவர் அந்த ஷூவை வச்சுட்டு ஓடுறாரு. ஓடி அந்த டைமில் வந்து 4 gold medal அடிக்கிறாரு அந்த ஷூவை வச்சு போய் ஓடி. ஸோ அதனால் அந்த ஷூவை நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, இதில் எப்படி என்ன இருக்குது, எப்படி இவர் இதை வச்சு ஓடினாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு ஐடியா வந்தது, இந்த ஷூவை வந்து நம்ம விற்றா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவாகவே மாறிடும் அப்படின்ட்டு இவர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஷூவை வந்து இவராகவே தயாரிக்க ஆரம்பிக்கிறார். இவராக தயாரிக்க ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தான் வந்தது அடிதாஸ்ன்ற ஒரு கம்பெனி. அதுவோட ஃபவுண்டர் இவர் தான், இவரோட கம்பெனி தான் அடிதாஸ். ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணது தான் அடிதாஸ். பூமா, பூமான்றது எல்லாருக்குமே தெரியும், அது இவரோட தம்பியோட கம்பெனி. ஸோ அடிதாஸ் அண்ணனோடது, பூமான்றது தம்பியோடது. ஸோ அண்ணன் தம்பிக்கு கண்டுபிடிச்சாதான் இந்த ஃபுட்பால் ஷூ, இந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஃபுட்பாலில் யூஸ் பண்ணுறது, இந்த அத்லெட்ஸில் யூஸ் பண்ணுற இந்த ஸ்பைக்ஸு, இந்த அடிதாஸ் ஷூவு, இந்த கேன்வாஷில் நிறையா வர அடிதாஸ், பூமா எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு பிரதர்ஸ் அண்ணன் தம்பி கண்டுபிடிச்சாதான் அவர் போய் 4 gold medal அடித்ததுக்கப்புறம் அது ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாதான் இந்த ஷூஸ் எல்லாம். ஸோ இப்போ வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு இதான் காரணம், அவர் வாங்கின 4 gold medal. அதுக்கப்புறம் அது வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. சரி ஓகே, அட்சயா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். ஸோ ஹோல்சேலாகவும் எடுத்துக்கலாம், ரீட்டெயிலாகவும் எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சி யூ ஷார்ட்லி காய்ஸ்.